அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் போட் ஏர்டோப்ஸ் 141 ப்ரோ தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். கைஸ், இந்த ஒரு ஏர்டோப்ஸை நான் அமேசானில் 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 10% கம்மியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய கூப்பனை நீங்கள் வந்து போட் ஸ்டோரில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அந்த கூப்பன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் போட் ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல்ல டெஸ்க்டாப் மோட் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பை நவ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்டர் மொபைல் நம்பர்னு கேட்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை மீ அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு போட் ஸ்டோர்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்க வாட்ஸ்அப்க்கு. தென் உங்க மொபைல் நம்பர் அங்கே என்டர் பண்ணிடுங்க. தென் ஓடிபி உங்களுக்கு வரும், அந்த ஓடிபி அதில் ஃபில் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க போட்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் அங்கே காமிக்கும். அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க வந்து அட்ரஸ் அங்கே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு ரைட் சைட் பாட்டம்ல டிஸ்கவுண்ட் கோட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கோடை வந்து அங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா இதோட 10% பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆயிடும். இப்ப மேல அந்த ஸ்பீக்கர் 1000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து 99 ரூபாய் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட் ஆயிடும், சரிங்களா. நீங்க ரிமைன் 899 பே பண்ணா மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி, பே வயா யூபிஐ, தென் வந்து கார்ட்லயே நீங்க பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுதுன்னா டக்னு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துக்கங்க. இல்ல ப்ரோ நான் யூபிஐல பே பண்றேன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கும். அதுல சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு பே பண்ற மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வரும், சரிங்களா. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமேசான் பே, கூகுள் பே வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி அங்கே பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டிரான்சாக்ஷனில் ஏதாச்சும் ஒரு எரர் ஆயிடுச்சு, அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாங்க பட் ஆர்டர் பிளேஸ் ஆகலை அப்படின்னா வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த கூப்பனை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்வேலிட்னு காமிக்கும். ஸோ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் ஒர்க் ஆகலை, ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. மேபி ப்ரைஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 1498 ரூபாயும் நீங்கள் அதர் ஷாப்பிங் வெப்சைட் எக்ஸாம்பிளுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டும் ஒரே ப்ரைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் நான் வந்து போட் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணுவேன். இதில் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு கைக்கு வரும். பட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பிரிச்ச பாக்ஸை வந்து அனுப்பி விடுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் இந்த போட் ஸ்டோரில் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. பட் 141க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாக இயர் குஷன்ஸ் இருக்கும். பட் இதில் சாலிட் டைப்பில் இருக்குது, இயர் குஷன்ஸ் அவைலபிளாக இல்லை. வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்குள்ள சார்ஜர் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் சேஃப்டிக்காக ஒரு ஸ்பான்ஸ் இருக்குது. தென் ஒரு FAQ கொடுத்துருக்காங்க, ஒரு கேட்டலாக் இருக்குது. தென் வந்து ஒரு போர்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க உங்களோட டிவைஸில் வந்து ஒட்டிக்கிறதுக்காக. ஹிந்தியில் ஒரு கார்டு இருக்குது, இது எனக்கு படிக்க தெரில. தென் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க FAQ-க்காக. தென் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, பட் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த PDF ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த டிடபிள்யூஎஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் லுக்லாம் சூப்பராக இருக்குங்க, சரிங்களா. ஸோ வந்து டிசைன் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓகே, எல்லாமே ஓகே. பட் வியரபிள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம காதுக்கு உள்ளே வைக்க முடியல, சரிங்களா. ஸோ வந்து ஏன்னா இதோட டிசைன் அந்த மாதிரி இருக்கு. உங்க ஏஜ் மேபி 23க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஈஸியா காதுக்குள்ள பூந்துக்கும். பட் 20-23 கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து காதில் நிற்கிறது அவ்வளோ கஷ்டம் தான், சரிங்களா. கீழே விழுகுது, நீங்கள் ரொம்ப உள்ளே ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா காதை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ அது உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மளை நம்பி நீங்கள் ரிவ்யூ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காதில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்குலாம் தெரிய வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம சொல்லி ரிவ்யூ பண்ணி ஒருத்தர் வாங்கி இப்படி அவர் காதில் அடிப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி தோணுது. ஸோ அது அவங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா. இந்த கேஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, டைப் சி தான். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பிளேபேக் 45 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் 1.5 மணி நேரம் இருக்குது. 4 மைக் கொடுத்துருக்காங்க, கால் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷன். இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது 5.3 ப்ளூடூத் வெர்ஷனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ் அப்படிலாம் வந்து வேற லெவலில் இருக்கும், சரிங்களா. 10 mm டிரைவரு பேஸ் சொல்லவே தேவையில்ல, பக்காவாக இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை எப்படி கம்மி விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.